ஐயா அவர்களுக்கு எனது பெயர் அசோக். நான் சமீபகமாக சித்தர்கள் சம்பந்தப்பட்டதை படிச்சுட்டு வர்றேன். அதிலும் கோரக்கர் சித்தரின் சந்திர ரேகை என்ற நூலை படித்து வருகிறேன். கோரக்க சித்தருடைய சந்திர ரேகை என்ற நூலை படித்து வருகிறேன். அதில் குறிப்பாக மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட கிரக சேர்க்கையின் விளைவாக சித்தர்கள் ஆவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மகர லக்னத்தில் பிறந்தவங்க, அதாவது அசோக், நீங்க என்ன சொல்றீங்க, கோரக்க சித்தருடைய சந்திர ரேக நூலை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதில் மகர லக்னத்தில் பிறந்தவங்க சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கையின் விளைவாக சித்தர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கும் கொஞ்சம் ஜோசியம் தெரியும். என் நண்பர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் உங்களுடைய தலத்தினை அறிமுகப்படுத்தி வைத்தார். எனக்கு ரெண்டு கேள்வி. மகர லக்னத்தின் சிறப்பு என்ன? சந்திர ரேகை பாடல் படி. மகர லக்னத்தின் சிறப்பு என்ன? சந்திர ரேகையின் பாடல் படி. அந்த படத்தை இணைச்சிருக்கிறேன். நாயன்மார்கள் காலத்தில் ஏன் அதிக ஞானிகள் பிறந்து பல அற்புதங்களை நிகழ்த்தினார்கள்? தற்போது அப்படி நடக்கிறது இல்லையே, ஏன்? எதிர்வர்ற காலத்தில் அந்த நாயன்மார்கள் மாதிரியான நிறைய பேர் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அசோக் உங்களுடைய கேள்வி. முதல்ல நீங்கள் சொன்ன கேள்விக்கு வரேன். கோரக்கர் சித்தர், இந்த கோரக்க சித்தருடைய சந்திர ரேகை அப்படிங்கிற நூலை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து மகர லக்ன லக்னத்தை பற்றி சிறப்பாக போட்டிருக்கு. அதில் சில கூடுதல் சேர்க்கைகள்லாம் இருக்குது. இந்த சேர்க்கைகள் வந்து சில குறிப்பிட்ட சேர்க்கையில் பிறந்தால் மகர லக்னத்திற்காரங்கள் எல்லாரும் சித்தர்கள் ஆவார்கள் அப்படின்றத பற்றின உங்களுடைய சந்தேகங்கள். குறிப்பாக இந்த சித்தர்கள் பெயரில் எழுதின சித்தர்கள் பெயரில் எழுதின அத்தனை நூல்களும் நம்பகமானவை அல்ல. புலிப்பாணி சித்தர் எழுதுனது, அகத்தியர் சித்தர் எழுதுனது. அகத்தியர் அப்படிங்கிற பேர்லேயே நம்முடைய தமிழில் வந்து கிட்டத்தட்ட 73 அகத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆதி அகத்தியர் ஒருவராக இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் தாத்தா பேரை தான் பேரனுக்கு வைக்கிற பழக்கம் இருந்தது. பெயரை கொண்டவன் பேரன், என்னுடைய பெயரை கொண்டவன் பேரன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் பேரன் அப்படிங்கிற சொல் வழக்கே வந்தது. ஆகவே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பேரை தான் பேரனுக்கு வைப்பாங்க, அப்புறம் அந்த பேரன் தாத்தா பேரை வச்சு அந்த பேரனுக்கு தாத்தா பேரை வைப்பாங்க. இப்படியே வந்ததுனால நம்முடைய கணக்கின்படியே அகத்தியர் என்ற பெயரில் 73 முனிவர்கள் சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. தவிர இந்த புளிப்பாணி இவங்கெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதோடைய நம்பகத்தன்மை ஆய்வுக்குரியது. என்ன ஒன்றையும் சொல்லிடுறேன், தன்னம்பிக்கையற்ற ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து நூல்களை எழுதி, அதாவது அவங்களோடது சரியா தப்பா அப்படின்றத அந்த காலத்தில் செக் பண்ண முடியாத இது போன்ற ஒரு சோசியல் அமைப்புகள் இல்லாத ஒரு காலத்தில் தன்னம்பிக்கையற்ற ஜோதிடர்கள் நிறைய பேர் ஜோதிட நூல்களை எழுதி அவர்களுடைய பெயரை சொல்லாமல் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காகவே முனிவர்களுடைய பெயரால் வந்து நூல்கள் எழுதின சில நூல்கள்லாம் இருக்குது. புலிப்பாணி நூல்கள்லாம் அப்படிப்பட்டதுதான். ஒரு முற்றும் துறந்த முனிவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சித்தர் அனைத்தும் தெரிந்த சித்தர்களாக இருக்கட்டும், அவர்கள் எழுதுகின்ற பாணி வந்து வேறு விதமாக இருக்கும். ஓரளவிற்கு ஜோதிடத்தை தெரிந்த ஒரு கான்ஃபிடென்ட் உள்ள தன்னம்பிக்கை உள்ள நான் ஒரு ஓரளவுக்கு தான் எனக்கு ஜோசியம் தெரியும். எனக்கு என்ன ஒரு ஜோதிடத்தில் இந்த ஜோதிடமெனும் மகா சமுத்திரத்தில் 5% எனக்கு தெரிந்திருக்கலாம். 95% இன்னும் தெரியப்படாமலே இருக்கிறது. எந்த ஜோசியருக்கும் தெரிய வராது. எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் ஒரு 10% தான் தெரியும். 90 மகா பெரிய சமுத்திரம். தனி மனிதனுடைய ஆயுளில் முழுக்க முழுக்க கற்றுக்கொள்ள முடியாத இந்த ஜோதிட மகா சாஸ்திரத்தில் வந்து எனக்கே ஒரு 5% தெரியும். அப்படிப்பட்ட நானே தன்னம்பிக்கையோடு தான் ப்ரொடிக்ட் பண்ணுவேன், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது இதை தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு தான் பலன் சொல்லுவேனே தவிர கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு நான் இந்த காலத்திலே சொல்லதில்ல. ராசி என்னுடைய பொத்தாம் பொதுவாக சொல்லப்படுகின்ற நான் வேண்டா விருப்பாக எழுதுகின்ற பொது பலனான ராசி பலனில் கூட நான் கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆகவே ஓரளவிற்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஜோதிடம் வந்துட்டாலே வந்து நீங்கள் வந்து துல்லியமாக எழுத முடியும் அப்படிங்கிற நேரத்தில் புலிப்பாணி, அகத்தியர், கோரக்கர் போன்ற சித்தர்கள் எழுதியதாக சொல்லப்படுகின்ற நூலில் இவ்வாறு நடக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிற வார்த்தை தான் அதிகமானது. அதாவது ஜோதிடத்தை பொது பலனாக எழுதியவர்கள் தான் வந்து அந்த சித்தர்களாக சொல்லப்படுகிறார்கள். ஆக உண்மையில் எந்த ஒரு சித்தரும் நான் அறிந்த வரையில், என்னுடைய ஆய்வு எட்டிய வகையில் எந்த ஒரு சித்தரும் ஜோதிட நூல்களை எழுதியதாக தெரியவில்லை. தன்னம்பிக்கையற்ற, அனுபவமற்ற, தன்னுடைய பெயரை வெளிக்காட்டி கொள்ள திராணியற்ற சிலர்கள் தான் வந்து முனிவர்களுடைய பெயரில் எழுதி அது அப்படியே பரவட்டதாகத்தான் இருக்குமே தவிர முனிவர்களோ சித்தர்களோ அப்படியெல்லாம் வந்து நூல்கள் எழுதினாங்க அப்படின்னா புலிப்பாணி சித்தர் எழுதியிருந்தாரு, அதாவது கோரக்கர் போகர் போன்ற மகா ஞானிகள் சித்தர்கள் ஏன்
இப்போ வந்து பராசர மகரிஷி எழுதியிருக்கிறாரு, வராகம் எழுதுறாரு, அவங்கெல்லாம் அவங்கவுங்க பேரில் அதை வந்து ஒரு கணித சமன்பாடுகளாக தானே எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாரப்பா கூரப்பா வேறப்பா அப்படின்றதெல்லாம் அந்த அந்த அமைப்புகள்லாம் இந்த காலத்துலையும் எழுதுனதில்லை. புலவர்களே ஜோதிடர்களாகி தன்னுடைய பெயரில் எழுதுறதுக்கு பயந்துக்கிட்டு இன்னொருத்தர் பேரில் எழுதின நூல்கள் தான் அது. அதனால் வந்து இந்த சித்தர்கள் நூல்கள் சித்து நூல்கள் அப்படின்றதெல்லாம் படிக்கிறதுலாம் நானும் இது மாதிரி படிச்சுட்டு தசை மாதிரி போனோம் தான், படிச்சுட்டு அப்புறமா வந்து இவைகள் எல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்ததுனால தான் இப்போதைக்கு உங்க முன்னாடி அதை வந்து விளக்கி சொல்லுகின்ற ஒரு அமைப்பில் வந்திருக்கிறேன். ஆகவே உங்களுடைய காலத்தை நேரத்தை இது போன்ற வந்து ஒரு புத்தாம் பொதுவாக சொல்லுகின்ற ஒரு நூல்களில் விளக்கி இது பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி, அடுத்து மிக மிக முக்கியமாக நீங்கள் ஒன்று கேட்டீங்க, அந்த கோரக சித்திரை விட்டுருவோம், கோரக சித்திரத்தை எழுதினாரான்றது அப்புறம். மகர லக்னத்திற்கு சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கை இருந்தால் ஒருத்தர் ஞானி ஆவார் அப்படின்னு கோரக்கர் சந்திர ரேகை என்கிற நூலில் எழுதியிருக்கிறாரேன்னு கேட்குறீங்க. எந்த ஒரு லக்னமாக இருக்கட்டும், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில கிரக சேர்க்கைகள் இருந்தால் அவங்க ஞானி தான் ஆவாங்க. அப்படி பார்த்தா மகர லக்னத்திற்கு சஷ்டாஷ்டமான எட்டாம் இடத்துல எட்டாம் இட லக்னமான சிம்ம லக்னத்தில் போய் பிறந்த சிம்ம லக்னத்தில் அவதரித்த நம்முடைய மகாபெரியவர் மகாஞானி, அவர் ஞானி இல்லையா, ஜகத்குரு இல்லையா, பகவான் ரமண மகரிஷி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்கெல்லாம் வந்து ஞானியாக இல்லையா. ஆக எந்த லக்னத்திலும் ஞானி பிறக்கவே செய்வார் சில குறிப்பிட்ட கூட்டு கிரக சேர்க்கை இருந்தால். மகர லக்னத்தை மட்டும் சொல்றதுக்கான சனி காரணம் என்ன, தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ஐந்து நான்கு லக்னங்களும் வந்து ஆன்மீக கிரகங்களான குருவையும் சனியையும் குறிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த நான்கு லக்னங்களில் பிறக்கிறவர்களுக்கு அல்லது அந்த நான்கு லக்னங்களில் குரு சனிக்கு ஏது போன்றவைகள் இருக்கின்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக ஞானிகளாக தெய்வீ ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆகவே எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் வந்து குறிப்பிட்ட கிரக சேர்க்கை இருந்தால் ஏதாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும். கிரக சேர்க்கைன்றது என்ன, குரு ஆன்மீகத்திற்கு முதன்மையான கிரகங்கள் குரு சனி கேது. இந்த குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் எங்கே ராசி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகின்றதோ, எத்தனை சதவிகிதத்தோடு ஒளித்திறனோடு தொடர்பு கொள்கிறதோ, அப்போது நிச்சயமாக அங்கே ஒரு ஆன்மீக உரு ஆன்மீக அமைப்புகள் ஆன்மீக திருவுருக்கள் ஒருத்தர் அவதரிக்கிறாங்க. ஆக எல்லா லக்னங்களிலும் இன்னொன்று, இந்த அஸ்வினி மகம் மூலம் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பற்றி நீங்களே பின்னாடி கேள்வி கேட்டுருக்கிறீங்களே, கோவிலில் போய் அவங்களுடைய பிரதமைகள் இருக்கின்ற அவங்களுடைய மூர்த்தங்கள் இருக்கின்ற இடத்துல கீழே பாருங்கள், அஸ்வினி மகம் மூலம்னு நிறைய அமைப்புகள் குரு சனி ராகுகேதுக்களுடைய நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஆக இந்த அமைப்பின்படி குரு சனி கேது அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சதயம் சுவாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்களில் பிறக்கின்றவர்கள் குறிப்பிட்ட சில கிரகச்சேர்க்கைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள் வரும். இதுக்கு வந்து லக்னங்கள் மட்டும் இல்லை, மகர லக்னத்திற்கு மட்டும் உள்ள தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சந்திர ரேகையில் சொல்லியிருக்கிறான்னு கேட்டிருக்கிறீங்க அசோக், நீங்கள் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். 12 லக்னங்களும் நல்லவையே, 12 லக்னங்களும் தீயவையே. அந்த லக்னம் லக்னாதிபதி என்ன இடங்களில் வந்து மற்ற அவை அமைப்புகளில் அவை எப்படி சுபத்துவமாக இருக்கின்றதோ அதை பொறுத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கப்படுகிறது, வாழ்க்கை அமைப்புகள் அமைகின்றன. இதில் நான் குறிப்பிட்ட ஒரு விதமாக சொல்ல போனால் லக்னங்களில் 12 விதத்தை பிரிச்சிருக்கிறோம். ஸ்தரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிற அமைப்பில் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ராசியாகிய ஒரு காலபுருஷனுடைய 4-7-10, அதாவது மேஷம்தான் முதல் ராசி, எப்பவுமே நம்பர் ஒன்று தானே. ஒருத்த மூத்தவனா பிறந்துட்டான் நம்ம குடும்பத்தில்ன்னு வச்சுக்குவோம், அண்ணனா பிறந்தவனுக்கு ஒரு தனி சலுகை இருந்தே தீரும். நாம் நான்கு பேர் பிறந்திருக்கிறோம் ஒரு குடும்பத்தில், மூத்தவர் நமக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அண்ணன் தான், என்ன இருந்தாலும் அப்பாவுக்கு அடுத்து அவர் தான் முதல் மரியாதை அவருக்கு தான் கொடுக்கப்படும். ஒரு அம்மா கூட அவங்ககிட்ட தான் ஒரு ஆலோசனை கேட்பாங்க, அவனை தான் நம்ம எல்லாரும் பயன் பண்ணியிருப்போம். முதலாவது பிறக்கின்ற அண்ணனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை போலவே ஒரு முதலாவது ராசி காலபுருஷனுடைய முதலாவது ராசின்னு சொல்லப்படுகின்ற மேஷம், அதனை ஒட்டிய 1-4-7-10 சொல்லப்படக்கூடிய சரராசிகள் மேஷம் கடகம் துலாம் மகரம், இந்த நான்கு ராசிகளும் முதன்மையான ஒரு நல்ல ராசிகளாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு நல்ல ராசிகளாக கண்டிப்பாக சொல்லப்படுகின்றன. அதனை அடுத்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம். அந்த ஸ்திர ராசிகள் ஒரு மிகப்பெரிய நல்ல அதனை அடுத்த அமைப்பு, அதாவது 12 ராசிகள்ல 12 வீடுகள்ல முதல் 4 இடங்களில் சரராசிகள் வகிக்கின்றன. அதில் மகரமும் ஒன்று, அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம், இந்த சரராசிகளில் பிறப்பவர்கள், இந்த சரராசிகளில் கிரகங்கள் அமைந்தவர்கள். ஏன்னா இந்த 4 ராசிகளில் தான் ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் உச்சம் நீச்சம் இது போன்ற ஒரு நல்ல நிலைமையை ஒரு உச்ச நிலைமை அடைய, அதாவது மிக ஒரு நல்ல விதமாக சொல்லப்போனால் அந்த மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த 4 ராசிகளில் தான் வந்து சூரியன் குரு செவ்வாய் சனி இந்த 4 மிக முக்கிய கிரகங்களும் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகின்றன.
ஆகவே சரராசிகள் என்றைக்குமே ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு ராசிகளாகத்தான் சொல்லப்படுது. அதனை அடுத்து ஸ்திரராசிகள் சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து இரண்டும் கலந்த தன்மை ஸ்திரராசிகள்ன்றதையும் சொல்லிடுறேன். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த நான்கும் ஸ்திரராசிகள்னு சொல்லப்படுகிறது. நான்கு மூலையில வந்து ஜாதக கட்டங்கள் இருக்கும் இல்லையா, கன்னி, மிதுனம், தனுசு, மீனம், இந்த நான்குகளும் துலாம் ராசி. சரமும் ஸ்திரமும் கலந்த இயக்கத்தை இந்த நான்கு ராசிகள். ஆக 12 வீடுகளில் வந்து முதன்மை நான்கு வீடுகளாக 4 ராசிகளும், இரண்டாவது நான்கு வீடுகளாக இடைப்பட்ட ராசிகளும், இறுதி நான்கு வீடுகளாக உபயராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய கன்னி, மிதுனம், தனுசு, மீனம் ஆகிய நான்கு ராசிகளும் சொல்லப்படுவது தான் உண்மை. ஆக ஏற்றம் இறக்கம்னு பார்த்துட்டீங்கன்னா சரராசிகளில் பிறந்தவர்கள், சரராசிகளில் கிரகங்கள் இருக்க பிறந்தவர்கள், சரராசிகளிலேயே லக்னமும் ராசியும் அமைய பிறந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் வந்து சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லா லக்னங்களும் நல்ல லக்னங்களே, எல்லா லக்னங்களும் தீய லக்னங்களே அப்படின்றதான் நீங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கிரக சேர்க்கைகள் தான் முக்கியம். அடுத்து நீங்க நாயன்மார்கள் காலத்துல வந்து எல்லா நாயன்மார்களும் பிறந்தார்கள், இப்போது ஏன் வந்து என் நாயன்மார்கள் வந்து பிறக்கிறது இல்லை அப்படின்னு கேக்குறீங்க. இது வந்து உலகியல் பொது அமைப்பின்படி இப்ப நீங்க கேக்குறது, ஏன் நாயன்மார்கள் காலத்துல கொரோனா ஏன் இல்லை, இந்த காலத்துல ஏன் கொரோனா இருக்குன்னு கேட்டா எப்படி வந்து அதற்கு பதில் சொல்ல முடியாதோ அதுதான். அந்தந்த காலகட்டங்களில் பூமி வந்து ஒரு சமூக ரீதியிலான ஒரு 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 இதில் போய்கொண்டிருக்கிறது. இதை வந்து நீங்கள் தனி மனித ஜாதக விதிப்படி இதை நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. இந்த அமைப்பை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, உலகியல் ஜோதிட விதிப்படி பூமிக்கென்று உள்ள சில விஷயங்கள், அதாவது ஒரு சில உயிரினமான பூமிக்கென்று உள்ள ஒரு சில விஷயங்கள். உதாரணமாக சொல்ல போனால், கடந்த நூற்றாண்டுகளில் யுத்தத்தை சந்தித்த பூமி. இப்போ தான் நம்ம சட்டம் ஒழுங்குக்குள்ளேயே வந்திருக்கிறோம். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் உங்களுடைய உயிர் உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல, தனி மனித இதே இல்லை. ஒரு ஒரு சோத்துப்பானையை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட போனீங்கன்னா காட்டு வழியில் போகும்போது உங்களெல்லாம் கொண்டு போட்டுட்டு ஒருத்தர் வந்து நகையை பொண்டாட்டி பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு நகையெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல, இப்போது நான் சொல்வதை போல உலக ஜோதிட ரீதியாக ராகுவின் ஆதிக்கத்திற்குள் இப்போது பூமி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. நூதன கருவிகளை, செல்போன், இந்த இப்போ பாருங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கோ சென்னையிலிருந்து பேசிக்கொண்டு இருக்கின்ற நான் இதை அமெரிக்காவில் இருக்கின்ற ஒருவர் கூட, அமெரிக்காவில் இருக்கின்ற, சிங்கப்பூரில் இருக்கின்ற, மலேசியாவில் இருக்கின்ற, உலகின் மறுபகுதியில் இருக்கின்ற ஒருவர் நான் இப்போது என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேனோ அதை அதே நொடியில இன்னும் என்னையும் பார்த்துக்கொண்டு என்னுடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் ராகுவின் நூதன கருவிகள் அடங்கிய ஒரு காலகட்டத்திற்குள்ள நிச்சயமாக இப்போது நாம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே ஆழ்வார்கள் அந்தந்த அந்த 1000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சமூக மறுமலர்ச்சி, பக்தி மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கான அந்த காரணங்கள், அந்த காலகட்டத்தில் இப்போது நான் சொன்னதை போல குரு சனி கேது இந்த கிரகங்கள் ஒரு கூட்டு அமைப்பாக இருக்கும்போது அந்த பூமியில வந்து அந்த உலகியல் ஜோதிட ரீதிப்படி அந்த நேரத்தில் அதிகமான ஆன்மீகவாதிகள் இதானாங்க, தோன்றினார்கள். இப்போ கூட நான் சமீபத்தில் மாலை மலரில் ஒன்று எழுதியிருந்தேன் பாருங்க, என்ன எழுதியிருந்தேன்னா, கடந்த காலங்களில் இப்போ நம்ம ஒரு டிசம்பர் மாதத்தில் இந்த ஒரு கிரகணம் வந்தது இல்லையா, அந்த கிரகணம் வர்றதுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு பார்த்தீர்களே ஆனால் ஒரே ஒரு வாரம் மட்டும், நவம்பர் மாதமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதில் எழுதியிருந்தேன், ஒரே ஒரு வாரம் மட்டும் ஆன்மீக ராசியான தனுசில், ஆன்மீக ராசியான தனுசில் சனியும் குருவும் கேதுவும் கூடினார்கள் ஒரே ஒரு வாரம் மட்டும் நல்ல நிலைமையில. அந்த நேரத்தில் பிறக்கின்ற ஒரு குழந்தை எந்த ஒரு மதமாக இருப்பினும் அந்த மதத்தின் ஒரு மிக உயர்நிலை தலைமை, ஒரு ஆன்மீக குரு நிச்சயமாக அவதரித்திருக்கிறார்னு எழுதியிருக்கிறேன். இந்த காலகட்டங்களை ஒரு ஜோதிடனாக நீங்கள் உணர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதை பார்ப்பதற்கு வேணால் நாங்கள் நம்ம இருக்க மாட்டோம். அதாவது இன்னும் ஒரு 30-40 வருடங்களுக்கு பிறகு வளர்ந்து வாலிபனாக போகின்ற ஒருவர் அந்த காலகட்டத்தில் பிறந்த நேரத்தில், ஆனால் பதிவு பண்ணுற காலம் வந்துருச்சு. இப்போ நான் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன், ஒரு நாள் நான் பேசப்படுவேன். ஒரு நாள் நான் இப்போ அந்த நவம்பர் மாதமோ டிசம்பர் மாதமோ நிகழ்ந்த குரு சனி கேது தனுசில் கூடிய ஒரு நிகழ்வில் இந்த இது வந்து உங்களுக்கு வந்திருந்தது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நவம்பர் மாதமாக அல்லது டிசம்பர் மாதமாக இருக்கலாம், குரு சனி கேது மூன்றுமே வந்து ஆன்மீக ராசியான தனுசில் கூடியது ஒரு மிக உயர் நிலை. இந்த நிலையில பிறக்கின்ற ஒரு குழந்தை உலகின் ஏதோ ஒரு மூலையில் நிச்சயமாக ஒரு ஆன்மீக உயர்நிலையை அடையும். அதாவது அவர் கோப்பாண்டவராக இருக்கலாம், நம்முடைய ஜெகத்குரு ஐயா, நம்ம இவங்க போன சென்ற நூற்றாண்டில் நாம் பார்த்த காஞ்சி கடவுள், மனித உருவத்தில் வாழ்ந்த தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் போன்றவராக இருக்கலாம், அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற வேறு வேறு விதமான மதங்களுடைய இஸ்லாமிய ஒரு உலமாவாக இருக்கலாம், இஸ்லாமிய ஒரு இறை தூதராக இருக்கலாம். இது போன்ற ஒரு ஆன்மீகம்ன்றது எல்லா மதத்திற்கும் பொதுவானது தானே.
இது போன்ற ஒரு அமைப்பில் அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதையும் நான் அந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்டு எழுதினேன். இது வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அது போன்ற ஒரு நிலைமையில் ஒரு ஆன்மீக உயர்நிலையை அடையும் போது இது வந்து அந்த நேரத்தில் இவர் இப்படி பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். ஆகவே அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படுகின்ற கிரக சேர்க்கைகள் உலகியல் ஜோதிட விதிகளின்படி தான் உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்கின்றனவே தவிர, இப்போ நீங்கள் அதை அப்படியே இப்படி எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். செல்போன் யுகத்தில் வந்துட்டோம், இப்போது நேருக்கு நேரம் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு யுகத்தில் வந்துட்டோம்னா, இந்த அமைப்பு வந்து தற்போதைய கூட்டு கிரக சேர்க்கை தற்போதைய கிரக சேர்க்கையின் அமைப்பின்படி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே எதையும் வந்து ஜோதிட ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும்.